அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 7 உள்ள கவிதை பெயில் தேயிலை தோட்ட பாட்டு. எழுதியவர் யார் அப்படின்னா முகமது ராவுத்தர். அதாவது 19th நூற்றாண்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து பஞ்சம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களும் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம். அப்போ நம்ம தமிழர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடிபெயர்ந்து தேயிலை தோட்டத்திலேயும் தேயிலை தோட்டத்தில் மற்றும் கரும்பு தோட்டத்திலும் கூலிகளாக அமர்த்தப்பட்டார்கள். கூலிகளாக அமர்த்தப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவங்களுடைய நிலைமையை பாரதியார் கூட பாடலாக பாடியுள்ளார். அவங்க உள்ளுக்குள்ள குமுறுகின்ற அந்த அழுகை குரலை பாரதி கூட கவிதையில் வடித்துள்ளார். அதே மாதிரி வெகு ஜனங்கள் நிறைய பேர் கும்மி பாடல்கள் மூலம் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து பாடியுள்ளார்கள். அதுதாங்க இந்த பாடல். பாருங்கள், காஃபி தோட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குதா பாருங்க. இந்த தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் கவிதை பேலை வந்து பாரத மக்களின் பரிதாப சிந்து என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 19th நூற்றாண்டோடைய இறுதி 20th நூற்றாண்டினுடைய முற்பகுதி வரை இந்த மக்களுடைய கால கஷ்டகாலம் சொல்லலாம். ஓகேவா, தேயிலை தோட்டப்பாட்டுங்கிறது பாரத மக்களின் பரிதாப சிந்து என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது போக வேறு எந்தெந்த நூல்கள் மூலமாக இவங்களுடைய கஷ்டங்கள் வந்து வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள் மூலமாகவும், பெரிய எழுத்து புத்தகங்கள் மூலமாகவும், தெரு பாடல்கள் மூலமாகவும் இவங்களுடைய கஷ்டங்கள் வந்து வெளிக்கொணரப்பட்டது. அடுத்ததாக இவங்களுடைய இதில் வந்து செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத, செவ்வியல் இலக்கிய மரபு அப்படின்னா பழங்காலத்தில் உள்ள இலக்கிய மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருட்கள் அனைத்துமே இதில் கூறப்பட்டு உள்ளது தேயிலை தோட்டப்பாட்டில். ஓகேவாங்க, பாடல் வரிகள் பாருங்கள். ஆதியிலே நாம் திந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்ததே. ஆதி காலத்தில் கைத்தொழில்கள் வந்து நல்லா சிறந்து விளங்கியது. நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் என்னாலும் கொண்டாடிட அரும் சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் வழிந்த திருநாடு நம் நாடு. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நம்ம இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாய் காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம் அர்ப்பணி பிராணி போன்ற செய்ததினால், அதாவது அற்ப பிராணி போல் செய்ததினால் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனையில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளைகளுடன் கஷ்டப்பட்ட தினம் பெயினும் நாயினும் கீழானோம். பெயை விட நாயை விட கீழ்த்தரத்தில் நம்ம நடத்தப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வாரிரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸும் ஒட்டி நம்மை ஆலை கரும்போலாட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு 10-100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர்கள் சாகும் வரைக்கும் தலை சுமையாய் பற்றி வரவு குறிப்பேரட்டி என்று பாக்கியிருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலேயே கூலி ஜனங்களில் எல்லாம் கப்பலிலே ஏற்றி அக்கறை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர். பாருங்க எவ்வளவு அழகா பாடல் வரியில் கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் ஒரு கை பொம்மை போல் ஆக்கி நம்மளை கப்பலில் ஏற்றி அந்தமான் அங்கே மாதிரி நாடு கடத்திடுறாங்க வேலைக்காக. உண்ண உணவுக்கு முள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாரிதாகி சிறு மண்ணுயிர் பாம்பு போல் பென்று பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. மண்ணுளி பாம்புனா மண்ணு மண்புழு, அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே கொடைஞ்சிக்கிட்டு வரும் இல்லையா, அதுபோல் கஷ்டப்படுறாங்க. ஆதலாலே சகோதரரே, அன்புள்ள சகோதரிகளிலே, இனிமேல் இந்த பூத்தையில்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர்கள். இவங்க சொல்லக்கூடிய பொய்யுரையை கண்டு மயங்காதீர்கள். இப்படி சென்ற தேயிலை தோட்டத்தில் இந்திய துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா குறையினவே. இன்றேனும் கண்டுள்ளுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊறி கட்டுப்பாடு செய்வீராகவே. ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் பிள்ளைங்களுக்கெல்லாம். நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், கல்வி புகட்டணும், ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு
கற்றுக் கொடுக்கணும். ஓகே வாங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.